பெரியவங்க நெல்லும் சொல்லும் ஒண்ணும்பாங்க. ஒரு நல்ல நெல்லை ஒரு நல்ல மண்ணில் விதைச்சா அது 100 மடங்கு பெருகுமா. அந்த மாதிரி ஒரு நல்ல சொல்ல உங்களை மாதிரி படிக்கிற பசங்கிட்ட சொன்னால் அது 100 மடங்கு பெருகும்னு தோணுச்சு. அதனால தான் அவங்க கூப்பிட்ட உடனே இங்கே வரதுக்கு ஒத்துக்கிட்டேன். விவசாயம் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லி சொல்லியே பார்க்க முடியாமல் முதுகுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டாங்க. இது புரியாமல் நாமளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் இதை புரிஞ்சு ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ண வந்தால் அவனையும் பொழைக்க தெரியாதவன் சொல்கிற அறியாமை இருக்கு. ஒரு சிலருக்கு விவசாயம் பண்றவனுக்கு பொண்ணே தரக்கூடாதுங்கிற பிற்போக்குத்தனம் இருக்கு. வெளிநாட்டுல எல்லாம் படிச்சவனும் சேர்ந்துதான் விவசாயம் பார்க்கறான். ஆனா இந்தியாவில மட்டும்தான் படிச்சவன் விவசாயம் பார்க்க கூடாது, படிக்காதவன் மட்டும்தான் விவசாயம் பார்க்கணுங்கிறது தலையெழுத்தா போச்சு. பசி என்கிற வார்த்தையே இல்லாத என் தேசத்தில் ஒழிப்பது, அதற்கு வேளாண்மையை தேசிய தொழிலாக அறிவித்து வேளாண்மை செய்வதை அரசு பணியாக மாற்றுவது, படிக்காதவன் செய்கிற வேலை வேளாண்மை செய்வது, படிக்காதவன் செய்கிற வேலை ஆடு மாடு வளர்த்தது என்பதை மாற்றி கற்றறிந்த படித்த இளைஞர்கள் செய்கிற அரசு வேலையாக அதை மாற்றுவது, விளைநிலத்தை விட்டு என் பிள்ளைகள் வேளாண்மை விட்டு வெளியேற விடாமல் அதை கவர்மெண்ட் டெம்பிளாய் ஆக்கி நிறுத்துவது. நான் விவசாயத்தையும் விவசாயியும் தூக்கி பேசுறதுக்காக இங்க வரல. ஆனா நாங்க ஏன் பேசுறேன்னா, மீத்தேன் எடுக்கிறேன், பீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன்னு விவசாயத்தையும் விவசாயியும் அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே கிளம்பி இருக்கு. இது முதலாளிகளின் வள வேட்டைக்காடு. நானா இருந்தா நடந்துருமா? நீச்சு நாய்ங்கிறான், ஸ்டெர்லைட்டுங்கிறான், அந்ததுங்கிறான், இந்ததுங்கிறான், கிளம்பிடான்றான். தம்பி, நான் விளையாட்டில் பேசுறேன்னு நினைச்சுக்காத ராஜா, ஒரு நாள் இந்தியா என்கிட்ட மாட்டிக்கிட்டு திணறும். பணக்காரங்க டயட்டும் ஏழையுடைய பட்னியும் என்னைக்கு வேற வேறன்னு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு தான் விவசாயம் பார்க்க வச்சுட்டு அவங்கள ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட வச்சது எவ்வளவு பெரிய தேசிய குற்றம்னு உங்களுக்கு புரியும். உயிர் ஆகாரமான உணவுக்கு அரிசியை இலவசமாக போட்டால்தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு பிழைக்க முடியும், உயிர் வாழ முடியும் என்கிற நிலையில் மான தமிழனத்தை கையேந்த வச்சதுதான் இவர்களின் சாதனை. நம்ம நம்மாழ்வாரைய சொன்னது மாதிரி பசுமை புரட்சின்னு ஆரம்பிச்சதுல இன்னைக்கு பசுமையும் இல்ல புரட்சியும் இல்ல. இவங்க எப்படி பண்ணாங்க தெரியுமா? பசுமை புரட்சி பச்சை புரட்சின்னு பஞ்சத்தை கொண்டு வந்தாங்க நமக்கு. எல்லாம் ஃப்ராட், எல்லாம் ஏமாற்று. என்னைக்கு இளைஞர்கள் விவசாயத்தையும் அரசியலையும் ஒரு ப்ரொஃபஷனா நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்தியா வல்லரசு ஆகும். ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கவர்மெண்ட் மார்க்கெட் வரணும். அவன் விலையை தீர்மானிக்க முடியவில்லை, வாங்குவன் தீர்மானிக்கிறான். இந்த நிலையை மாற்ற நினைக்கிறான். வேளாண் குடிமக்கள் விளைவிக்கிற பொருள்களுக்கு அவர்களே விலையை தீர்மானிக்க முடியும் என்கிற சட்ட பாதுகாப்பு. இன்னைக்கு ஒரு விவசாயியோட சாவு, நாளைக்கு லட்சக்கணக்கான பேரோட சாவு. இன்னைக்கு என் விவசாயி சாகிறான் உனக்கு செய்தி, நாளைக்கு நீங்க எல்லாம் சோறு இல்லாம சாக போறீங்க எச்சரிக்கை மணி, அபாய அறிவிப்பு. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். உலகத்தில் எல்லோரும் மனிதர்கள் செய்யற தொழிலை செய்கிறார்கள், வேளாண் குடிமக்கள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுங்களா. நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க, ஆனா விவசாயமும் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை மெடல் வாங்க போறோங்கிறத விட அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்ம வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை. இதெல்லாம் நீங்க கைத்தட்டணுங்கிறதுக்காக சொல்லல, நாம எல்லாம் கையேந்திர கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம். யதார்த்தத்துக்கு வாங்கடா, வேளாண்மை கைவிட்டெல்லாம் நாடும் பிச்சு எடுக்குது. உலகம் ஒரு நாள் சோத்துக்கிட்ட கையேந்த நீ எழுதி வச்சுக்க, நான் உலகத்துக்கு சோறு போடுவேன். ஒரு காலம் வருது விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்குறோம், 60 வயசுக்கு மேல விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்துறான். படித்த இளைஞர்கள் வேளாண்மை செய்வான், பலாயிரக்கணக்கில் வேளாண்மை செய்வான். தேனீக்கள் வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், பாய் தின்னுதல், கருப்பட்டி காய்ச்சறதல், எல்லாமே அரசு பணி. எங்களை கைவிட்டாதிய, உங்களை காப்பாத்த ஆள் இருக்காது. இது எந்த குலசாமி மேல சத்தியம்னாலும் நான் சொல்றேன், நம்பனா நம்பு, நம்பாட்டி போ. நீங்க ஒரு தடவை ஒரு 5 ஆண்டு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், உலகத்தின் தலை சிறந்த நாடா தமிழ்நாடு வந்துடும். <Sess->